சாந்தி இன்றைய முரளியில் பாபா சொல்கிறாரு நீங்கள் எப்போ சம்பூர்ண தூய்மையாக ஆவீங்களோ அப்போ தான் உங்களுடைய பலியை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்றார் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களோட உள்ளத்துக்கிட்ட நீங்களே கேளுங்க நான் எந்த அளவுக்கு தூய்மையாக ஆயிருக்கிறேன் அடுத்து குழந்தைகள் பாபாக்கு மகிழ்ச்சியோட பலியாகிறாங்க என்ன காரணம் ஏன்னா இந்த ஒரு பிறவியில் பாபாவுக்கு பலியாகிறதுனால எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பாபா நமக்கு பலியாவார் இதை குழந்தைகள் தெரிஞ்சதுனால மகிழ்ச்சியோட பலியாகிறான் இந்த அழியாத ருத்ர ஞான யாகத்தில் அனைத்து மனிதர்களும் ஸ்வாகா ஆகணும் குழந்தைகளுக்கு தெரிஞ்சதுனால அதற்கு முன்னாலேயே உடல் மனம் செல்வம் அனைத்தையும் ஸ்வாகா செய்து வெற்றிகரமாக மாற்றுறாங்க அடுத்து பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு எவ்வளவு புண்ணியத்தினோட கணக்கு இருக்குது பாவத்தினுடைய கணக்கு இருக்குன்னு பாருங்க எந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மாவா ஆயிட்டுருக்கோங்கிறத உங்களை நீங்களே பாருங்க புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆகிறதுங்கிற வழிமுறையையும் பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் குழந்தைகளே நான் பதீத்த பாவனனாக அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறேன்னு எவ்வளோ அன்பாக பாபா புரிய வைக்கிறாரு உலகத்துலேயும் சிவனுக்காக புகழ் பாடுறாங்க அவர் இப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கிறாருங்கிற ரகசியம் யாருக்குமே தெரியறதில்ல அடுத்து ஆத்துமாக்கள் எப்போ சரீரத்தில் வருதோ அப்போ தான் பெயர் வைக்கப்படுது இங்கே தான் ஸ்தூல உலகத்துல தான் இந்த நாடகங்கிறது விளையாட்டாக நடந்துட்டுருக்குது இங்கே இந்த நாடகத்திற்கான விளக்குகள் கூட சூரியன் சந்திரனாக இருக்குது சுக்ஷம வதனத்திலேயோ பரந்தாமத்திலேயோ இரவு பகலும் இல்லை சூரியன் சந்திரனும் கிடையாது எனவே இந்த உலகத்தில் இந்த நேரத்தில் இங்கே விளையாட்டாக இந்த நாடகம் நடந்துட்டுருக்குங்கிறத மாமா புரிய வைக்கிறார் அடுத்து மாமசுறாரு என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சீங்கன்னா ஆத்மா தூய்மையாக மாறிடும் நான் வந்து உங்களை போல கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறதில்லை ஆனால் நான் இந்த சரீரத்தை ஆதாரமாக எடுக்கிறேன்னு புரிய வைக்கிறார் இப்போது அனைத்து குழந்தைகளும் கர்ப்ப ஜெயிலிருந்து ஜென்ம எடுக்கிறாங்க சத்தியுகம் திரேத்தாயகத்தில் கர்ப்ப மாளிகையில் நம்ம ஜென்ம எடுப்போம் அந்த கர்ப்பத்தை மாளிகைன்னு பாபா சொல்கிறார் அதனால தான் கிருஷ்ணர் ஆள் இலையில் மிதந்துட்டு வந்ததாக காண்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் பாபா நமக்கு ஆஸ்தி கொடுப்பதற்கான கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் இப்போ இந்த உலகத்தில் அனைவருமே சீத்தைகளாக இருக்கிறாங்க அறுபத்தி மூன்று பிறவிகளாக இராவணனுடைய சிறையில் அனைவரும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு இருக்காங்க இது ஒரு சீதைக்கான விஷயம் கிடையாது பாபா ராம் அவர்தான் வந்து சீதைகள் அனைவரையும் விடுவிக்கிறார் இதெல்லாம் சிவ பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்குது இதை பின்னால் உட்காந்து கீதையாக பாபா சொல்றதை எழுதுகிறாங்க ஆனால் அந்த மகா வாக்கியத்தில் சிவ பகவானுடைய மகா வாக்கியம்னு சொல்கிறதுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய மகா வாக்கியனும் போட்டுட்டாங்க எனவே பாபா சொல்கிறாரு உலகத்தில் யாருக்கும் இதெல்லாம் புரியவே இல்லை இப்போ பாரதம் ராவணனால் சபிக்கப்பட்டு துர்கதி நிலையில் இருந்துட்டுருக்கு அனைவருமே துக்கத்தில் இருக்காங்க பாபா வந்து நம் அனைவருக்கும் வரம் கொடுக்குறார் அனைத்து சுகங்களினுடைய வரத்தையும் கொடுக்கிறார் எனவே பாபாவாகிய தந்தையை நாம் நினைவு செய்து ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கணுங்கிறத இன்றைக்கி பாபா முரளியில் தெளிவாக புரிய வைக்கிறாரு முரளியை நாம் விரிவாக கேட்கலாம் ஓம் சாந்தி முரளி டேட் பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காளை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே எப்போது நீங்கள் சம்பூர்ண தூய்மையாகிறீர்களோ அப்போதே உங்கள் பலி ஏற்றுக்கொள்ளப்படும் நான் எந்த அளவு தூய்மையாக மாறியிருக்கின்றேன் என உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் கேள்வி இப்போது குழந்தைகள் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தந்தை மீது பலியாகின்றீர்கள் ஏன் பதில் இப்போது நாம் பலியானால் தந்தை நம் மீது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பலியாவார் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த அழியாத ருத்ர கியான யக்கியத்தில் அனைத்து மனிதர்களும் ஸ்வாகா ஆக வேண்டும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் எனவே நீங்கள் முதலிலேயே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் ஸ்வாகா செய்து வெற்றிகரமாக மாற்றுகிறீர்கள் ஓம் சாந்தி சிவ பகவான் வாக்கு நிச்சயம் தன் குழந்தைகளுக்கு ஞானத்தை கற்பிப்பார் அல்லது ஸ்ரீமத் கொடுப்பார் ஹே குழந்தைகளே அல்லது ஏ உயிர்களே சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்து விடுகிறது அல்லது ஆத்மா பிரிந்து விடுகிறது என்பது ஒரே விஷயம்தான் ஹே உயிர்களே அதாவது ஹே குழந்தைகளே எனது வாழ்வில் எவ்வளவு பாவம் இருந்தது மற்றும் எவ்வளவு புண்ணியம் இருந்தது என்பதை நீங்கள் பார்த்தீர்களா உங்கள் வாழ்க்கையில் பாதி புண்ணியம் பாதிக்கல்பம் பாவம் ஏற்படுகின்றது என்ற கணக்கு சொல்லப்பட்டது புண்ணியத்தின் ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது அவரை ராமர் என்று சொல்லுகிறார்கள் ராமர் என்று நிராகாருக்கு சொல்லப்படுகின்றது சீதையின் ராமனுக்கு சொல்லப்படுவது இல்லை எனவே உண்மையில் நாம் அறை புண்ணிய ஆத்மாவாக இருந்தோம் பிறகு அறை பாவ ஆத்மா ஆகிறோம் என்பது இப்போது எந்த குழந்தைகள் வந்து பிரம்மாவாய் வம்சாவளி பிராமணர்கள் ஆகியிருக்கின்றார்களோ அவர்கள் புத்தியில் வந்துவிட்டது இப்போது புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும் எந்த அளவு புண்ணிய ஆத்மா ஆகியிருக்கின்றேன் என ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை கேட்க வேண்டும் பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக எப்படி ஆவது என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார் யாகம் தவம் போன்றவற்றால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக மாட்டீர்கள் அது பக்தி மார்க்கம் இதன் மூலமாக எந்த மனிதரும் புண்ணிய ஆத்மா ஆவது இல்லை நாம் புண்ணிய ஆத்மா ஆகிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அசுர வழியில் பாவ ஆகியாகி ஏனியில் இறங்கியே வந்தீர்கள் எவ்வளவு காலத்திற்கு நாம் புண்ணிய ஆத்மா ஆகிறோம் அல்லது சுகத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம் என்பது யாருக்கும் தெரியாது அந்த தந்தையை அனைத்து மனிதர்களும் நினைவு செய்கின்றார்கள் அவரையே பரம் பிதா பரமாத்மா என்று சொல்லுகின்றார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரை பரமாத்மா என்று சொல்ல மாட்டார்கள் வேறு யாரையும் பரமாத்மா என்று சொல்ல முடியாது இந்த நேரம் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் பிரஜா பிதாவை ஒருபோதும் பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்வது இல்லை இருந்தும் நிராகார் தந்தையையே அனைவரும் நினைவு செய்கின்றார்கள் ஓ காட் ஃபாதர் ஓ பகவான் என்ற வார்த்தைகள் வெளிப்படுகின்றன ஒருவரை மட்டுமே நினைவு செய்கிறார்கள் மனிதர்கள் தங்களை காட்ஃபாதர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது பிரம்மா விஷ்ணு ஷங்கரும் தன்னை காட்ஃபாதர் என்று சொல்லிக்கொள்ள முடியாது அவர்களுடைய சரீரத்திற்கு பெயர் இருக்கிறது ஒரே ஒரு காட்ஃபாதருக்கு மட்டும் தனது சொந்த சரீரப் பெயர் கிடையாது ஏன்னா அவருக்குன்னு சரீரமே இல்லை பக்தி மார்க்கத்திலும் சிவனுக்கு அதிக பூஜை செய்கின்றார்கள் சிவபாபா இந்த சரீரத்தின் மூலமாக நம்மோடு பேசுகின்றார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் ஹே குழந்தைகளே நான் அனைவருக்கும் பதீத்த பாவனர் சத்கதி வழங்கும் வள்ளலென எவ்வளவு அன்போடு சொல்லுகின்றார் புரிய வைக்கின்றார் மனிதர்கள் தந்தைக்கு புகழ் பாடுகின்றார்கள் ஆனால் அவர் ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு வருகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது கலியுகத்திற்கு எப்போது முடிவு ஏற்படுகின்றதோ அப்போது நிச்சயம் வருவார் கலியுகத்தின் கடைசியாக இருப்பதால் இப்போது நிச்சயம் வந்திருக்கின்றார் கிருஷ்ணர் உங்களுக்கு கற்பிக்கவில்லை ஸ்ரீமத் கிடைக்கின்றது ஸ்ரீமத் ஒன்றும் கிருஷ்ணருடையது கிடையாது கிருஷ்ணருடைய ஆத்மாவும் ஸ்ரீமத் மூலமாக தேவராக மாறியிருந்தது பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து இப்போது நீங்கள் அசுர வழியில் இருக்கின்றீர்கள் எப்போது உங்கள் சக்கரம் முடிவடைகிறதோ அப்போதே நான் வருகின்றேன் என்று தந்தை சொல்லுகின்றார் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இப்போது உளுத்து போன நிலையில் இருக்கின்றீர்கள் மரம் பழையதாக உளுத்து போன நிலைக்கு வந்துவிட்டால் முழு மரமும் அப்படி அப்படியாகிவிடுகின்றது நீங்கள் தமோ பிரதானமானதால் அனைத்தும் தமோ பிரதானமாக மாறிவிட்டது என தந்தை புரிய வைக்கின்றார் இது மனித சிருஷ்டியின் வெரைட்டி தரம் மரம் இதை தலைகீழ் மரம் என்று சொல்லுகின்றார்கள் இதன் விதை மேலே இருக்கின்றது அந்த விதையிலிருந்தே மரம் முழுவதும் வெளிப்படுகின்றது காட் ஃபாதர் என்று மனிதர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது விதை வடிவமான சுயம் பரம்பிதா பரமாத்மா மேலே பரந்தாமத்தில் இருக்கார் அங்கிருந்த ஆத்மாக்கள் இங்கே கீழே இந்த உலக நாடகத்தில் நடிக்க வரும் இப்போ விதை மேலே இருக்காருன்னு சொல்லப்படுது ஆத்மாவின் பெயர் ஆத்மாதான் என ஆத்மா சொல்லுகிறது ஆத்மா சரீரத்திற்கு வரும்போது சரீரத்திற்கு பெயர் வைக்கப்படுகின்றது இங்கே விளையாட்டு நடக்கின்றது ஆத்மாக்களின் உலகத்தில் விளையாட்டு நடப்பது இல்லை விளையாடும் இடம் இதுதான் நாடகத்தில் விளக்குகள் எல்லாம் இருக்கின்றன மற்றபடி ஆத்துமாக்கள் எங்கு இருக்கின்றனவோ அங்கே சூரியன் சந்திரம் சந்திரன் எல்லாம் இல்லை அங்கே நாடக விளையாட்டு நடப்பது இல்லை இரவு பகல் இங்கே ஏற்படுகிறது சுக்ஷமதனம் அல்லது மூலவதனத்தில் இரவு பகல் ஏற்படுவது இல்லை இதுதான் கர்மச்சேத்திரம் இங்கே மனிதர்கள் நல்ல கர்மத்தையும் செய்கின்றார்கள் கெட்ட கர்மத்தையும் செய்கின்றார்கள் சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் நல்ல கர்மங்கள் நடக்கின்றன ஏனென்றால் அங்கே ஐந்து விக்கார வடிவ ராவணனின் ராஜ்யமே இருப்பது இல்லை தந்தை அமர்ந்து கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் ரகசியத்தை சொல்லுகின்றார் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும் இது கர்மச் சேத்திரம் சத்தியுகத்தில் மனிதர்கள் எந்த கர்மத்தை செய்தாலும் அது அக்கர்மமாகி விடுகின்றது அங்கே ராவண ராஜ்யமே கிடையாது அதை ஹவன் என்று சொல்லுகின்றார்கள் இந்த நேரம் சொர்க்கமே கிடையாது சத்தியுகத்தில் ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது மற்ற எந்த கண்டமும் இருக்கவில்லை ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லுவதால் நிச்சயம் ஹெவனையே தந்தை படைப்பார் பாரதம் பழமையான தேசம் என்பது எல்லா தேசவர்களுக்கும் தெரியும் முதல் முதலில் பாரதம் மட்டுமே இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது இது ஐயாயிரம் வருடங்களின் விஷயம் கிறிஸ்துவுக்கு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள் படைப்பவர் நிச்சயம் படைப்பை படைப்பார் தமோ பிரதான புத்தியாக இருக்கும் காரணத்தால் இவ்வளவு கூட புரிந்து கொள்வது இல்லை பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்த கண்டமாக மனித சிருஷ்டியின் முதல் பிரிவாக இருந்தது இப்படியாக நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது செல்வந்தர் ஏழைக்கு உதவி செய்கின்றார் இதுவும் தொடர்ந்து நடந்து வருகிறது பக்தி மார்க்கத்திலும் செல்வந்தர் ஏழைகளுக்கு தானம் செய்கின்றார்கள் ஆனால் இது பதீத்த உலகமாக இருக்கிறது அதனால் யார் கொஞ்சம் தானம் புண்ணியம் செய்கின்றார்களோ பதீத்தமானவர்களே செய்கிறார்கள் யாருக்கு தானம் செய்கிறார்களோ அவர்களும் பதீத்தமாகவே இருக்கின்றார்கள் பதீத்தர்கள் பதீத்தர்களுக்கு தானம் செய்கின்றார்கள் அதற்கு என்ன பலனை பெறுவார்கள் எவ்வளவோ தான புண்ணியங்களை செய்து வருகிறார்கள் இருந்தும் இறங்கியே வருகிறார்கள் பாரதத்தை போன்ற தானம் செய்யும் கண்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த நேரம் உங்களிடம் இருக்கும் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் இதில் ஸ்வாகா செய்கின்றீர்கள் இதை ராஜஸ்வ அஸ்வமேதா அவினாசி கியான யாகம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த பழைய சரீரத்தையும் இங்கே ஸ்வாகா செய்ய வேண்டுமென ஆத்மா சொல்லுகின்றது ஏனென்றால் முழு உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் இதில் ஸ்வாக ஆகின்றார்கள் எனவே நாம் ஏன் மகிழ்ச்சியோடு பாபா மீது பலியாக கூடாது நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் என்பதை ஆத்மா அறிந்திருக்கின்றது பாபா நீங்கள் எப்போது வருகின்றீர்களோ அப்போது நாம் பலியாவோம் என சொல்லி வந்தீர்கள் பக்தியில் கடவுள் வந்தால் கடவுளுக்கு முழுசாக பலியாவோன்னு சொல்லிட்டு வந்தோம் ஏனென்றால் இப்போது நாம் பலியாவதால் நீங்கள் பிறகு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பலியாவீர்கள் இது வியாபாரம் இந்த ஒரு பிறவியில் இறைவனுக்கு நாம் பலியானால் இறைவன் நமக்காக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பலியாகிறாரு இது கூட ஒரு வியாபாரம் நாங்கள் உங்கள் மீது பலியானால் நீங்கள் இருபத்தி முறை பலியாகின்றீர்கள் எதுவரை உங்கள் ஆத்மா பவித்திரமாகவில்லையோ அதுவரை நான் உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ளுவதில்லை என தந்தை சொல்லுகின்றார் என்னை மட்டும் நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாக மாறிவிடும் என்று தந்தை சொல்லுகின்றார் தந்தையை மறந்ததால் நீங்கள் எவ்வளவு பதீத்தமாக துக்கமுடையவர்களாக மாறிவிட்டீர்கள் மனிதர்கள் துக்கமுடையவராகும் போது சரணடைகின்றார்கள் இப்போது நீங்கள் அறுபத்தி மூணு பிறவிகள் இராவணனால் அதிக துக்கத்தை பெற்றுவிட்டீர்கள் இது ஒரு சீதையின் விஷயம் கிடையாது யாரெல்லாம் மனிதர்களோ அனைவரும் சீதைகளே ராமாயணத்தில் கதையை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இராவணன் சீதையை சோகவனத்தில் சிறை வைத்ததாக சொல்லுகின்றார்கள் உண்மையில் எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தை சேர்ந்தவை அனைவரும் இராவணன் அதாவது ஐந்து விக்காரங்களின் சிறையில் இருக்கின்றார்கள் எனவே துக்கப்பட்டு எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள் என புகார் செய்கின்றார்கள் இது ஒருவருடைய விஷயம் கிடையாது முழு உலகமும் இராவணனின் சிறையில் இருக்கிறது என தந்தை புரிய வைக்கின்றார் ராவணராஜ்யம் இல்லையா ராம் வேண்டுமென்று சொல்லுகின்றார்கள் காந்தியும் சொன்னார் ராம் வேண்டும் என சந்நியாசிகள் ஒருபோதும் இது போல் சொல்ல மாட்டார்கள் பாரதவாசிகளே சொல்வார்கள் இந்த நேரம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை மற்ற கிளைகள் இருக்கின்றன சத்யுகம் இருந்தது அப்போது ஒரே ஒரு ஆதி சநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது இப்போது அந்த பெயரே மாறிவிட்டது தங்கள் தர்மத்தை மறந்து வெவ்வேறு தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கொண்டே போகின்றார்கள் முஸ்லீம்கள் வந்தார்கள் எத்தனை இந்துக்களை தங்கள் தர்மத்திற்கு கன்வெர்ட் செய்தார்கள் கிறிஸ்துவ தர்மத்திற்கு பலர் கன்வெர்ட் ஆகிவிட்டார்கள் எனவே பாரதவாசிகளின் மக்கள் தொகை குறைந்து விட்டது இல்லை பாரதவாசிகளின் மக்கள் தொகை எல்லோரையும் விட அதிகமாக இருக்க வேண்டும் அநேக தர்மங்களுக்கு கன்வெர்ட் ஆகி சென்று விட்டார்கள் உங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எல்லோரையும் விட உயர்ந்தது என தந்தை சொல்லுகின்றார் சதோ பிரதானமாக இருந்தவர்களே இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டார்கள் ஞானக்கடல் கடல் பதீத்த பாவனன் என யாரை அழைக்கின்றீர்களோ அவரே நேரடியாக கற்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் அவர் ஞானக்கடலாகவும் அன்பு கடலாகவும் இருக்கின்றார் கிறிஸ்துவிற்கு அப்படி புகழ் பாட மாட்டார்கள் கிருஷ்ணரை ஞானக்கடல் பதீத்த பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள் கடல் ஒன்றே நாலாபுறமும் ஆல்ரவுண்ட் கடலே கடலாக இருக்கிறது இரண்டு கடல்கள் இருப்பது இல்லை இது மனித சிருஷ்டியின் நாடகம் இதில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாகம் இருக்கிறது எனது செயல் மற்ற அனைவரிலிருந்தும் வேறாக இருக்கிறது என தந்தை சொல்லுகின்றார் நான் ஞான கடலாக இருக்கின்றேன் ஹே பதீத்த பாவனரே என என்னையே நீங்கள் அழைக்கின்றீர்கள் பிறகு லிபரேட்டர் என்றும் சொல்லுகின்றீர்கள் எதிலிருந்து விடுவிக்கின்றார் இதையும் யாரும் அறியவில்லை நாம் சத்யுக திரேத்தாயுகங்களில் அதிக சுகத்தோடு இருந்தோம் அதை சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது இருப்பது நரகம் எனவே துக்கத்திலிருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என புகார் செய்கின்றார்கள் இன்னார் சொர்க்கவாசியாகிவிட்டார் என சன்னியாசி ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் நிர்வாண பதவி அடைந்தார் என அவர்கள் சொல்லுகின்றார்கள் வெளிநாடுகளில் லெஃப்ட் ஃபார் ஹெவன்லி அ போர்டு அதாவது சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று சொல்லுகின்றார்கள் காட்ஃபாதரிடம் சென்று விட்டார் என நினைக்கின்றார்கள் ஹெவன்லி காட்ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் ஹெவன் இருந்தது இப்போது இல்லை நரகத்திற்கு பிறகு சொர்க்கம் தேவை காட்ஃபாதருக்கு இங்கே வந்து சொர்க்கத்தை படைக்க வேண்டும் வதனத்திலோ மூலவதனத்திலோ எந்த சொர்க்கமும் இருப்பதில்லை நிச்சயம் தந்தைக்கே வரவேண்டியதாக இருக்கிறது நான் வந்து இயற்கையின் ஆதாரத்தை பெறுகின்றேன் என தந்தை சொல்லுகின்றார் எனது பிறவி மனிதர்களைப் போல கிடையாது நான் கர்ப்பத்தில் வருவது இல்லை நீங்கள் எல்லோரும் கர்ப்பத்தில் வருகின்றீர்கள் சத்தியுகத்தில் கர்ப்பம் மாளிகையாக இருக்கிறது ஏனென்றால் தண்டனை அனுபவிக்க அங்கே எந்த விக்கர்மும் நடப்பது இல்லை எனவே அதனை கர்ப்ப மாளிகை என்று சொல்லுகின்றார்கள் இங்கே விக்கர்மங்களை செய்கின்றார்கள் அதற்கு தண்டனை பெற வேண்டியதாக இருக்கிறது எனவே கர்ப ஜெயில் என்று சொல்லுகின்றார்கள் இங்கே இராவண ராஜ்யத்தில் மனிதர்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இது பாவ ஆத்துமாக்களின் உலகமாக இருக்கிறது அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகம் சொர்க்கம் அதனால் ஆளிலையில் கிருஷ்ணர் வந்ததாக சொல்லுகின்றார்கள் இப்படி கிருஷ்ணரின் புகழை காட்டுகின்றார்கள் சத்தியுகத்தில் கர்ப்பத்தில் துக்கம் ஏற்படுவதில்லை தந்தை கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கின்றார் அதை பிறகு கீதை சாஸ்திரமாக உருவாக்குகின்றார்கள் ஆனால் அதில் சிவபகவான் வாக்கிற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியின் சுகத்தை பெறுகின்றோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள் இப்போது பாரதம் இராவணனால் சபிக்கப்பட்டு இருக்கின்றது எனவே துர்கதியில் இருக்கிறது இந்த பெரிய சாபமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது ஆயுஸ்வான்பவ புத்திரவான்பவ தனவான்பவ என தந்தை வந்து வரத்தை கொடுக்கின்றார் அனைத்து சுகங்களின் வரத்தை கொடுக்கின்றார் உங்களுக்கு வந்து கற்பிக்கின்றார் அந்த படிப்பால் நீங்கள் தேவதையாக மாறுகின்றீர்கள் இங்கே புதிய படைப்பு படைக்கப்படுகின்றது பிரம்மா மூலமாக உங்களை தந்தை தன்னுடையவராக மாற்றுகின்றார் பிரஜா பிதா பிரம்மா என்று பாடுகின்றார்கள் நீங்கள் அவருடைய குழந்தைகளாக பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக மாறியிருக்கின்றீர்கள் தந்தை மூலமாக தா தாத்தாவின் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் முன்னரும் பெற்றிருந்தீர்கள் இப்போது மீண்டும் தந்தை வந்திருக்கின்றார் தந்தையின் குழந்தை என்றால் பிறகு தந்தையிடம் போக வேண்டும் ஆனால் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியின் ஸ்தாபனை ஏற்படுகிறது என்று பாடப்பட்டுள்ளது அப்படியானால் இங்கேதானே நடக்கும் நாம் சகோதரர்கள் என ஆத்மாவின் சம்பந்தத்தில் சொல்லப்படுகின்றது பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தையாக மாறியதால் நீங்கள் சகோதரன் சகோதரிகளாக ஆகின்றீர்கள் இந்த நேரம் நீங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள் நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றிருந்தீர்கள் இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள் என்னை நினைவு செய்யுங்கள் என சிவபாபா சொல்லுகின்றார் ஆத்மாக்கள் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையாக மாறுவீர்கள் வேறு வழியே இல்லை தூய்மையாக மாறாமல் நீங்கள் முக்திதாமத்திற்கு போக முடியாது ஜீவன் முக்திதாமத்தில் முதல் முதலில் சநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது பிறகு நம்பர்வார் மற்ற தர்மங்கள் வந்தன தந்தை கடைசியில் வந்து அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார் அவரை லிபரேட்டர் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் சாம்பலாகிவிடும் என்று தந்தை சொல்லுகின்றார் பாபா வாருங்கள் எங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றீர்கள் டீச்சர் என்றால் கற்பிப்பார் நல்ல நடத்தைகளை உருவாக்குவாரா என்ன இதுவும் படிப்பு ஞான இருக்கும் தந்தையே வந்து ஞானம் கொடுக்கின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் விஷயம் கர்ம அக்கர்ம விக்கர்மங்களின் விளைவுகளை அறிந்து இப்போது எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது கர்ம சேத்திரத்தில் கர்மங்களை செய்த போதும் விக்காரங்களை தியாகம் செய்வதே விக்கர்மத்திலிருந்து தப்பிப்பது ஆகும் இரண்டாவது விஷயம் நமது பலியை தந்தை ஏற்கும்படி நாம் தூய்மையாக மாற வேண்டும் தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்திற்கு போக வேண்டும் உடல் மனம் செல்வம் அனைத்தையும் இந்த யாகத்தில் ஸ்வாகா செய்து வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் வரதானம் சோம்பலின் விதவிதமான ரூபங்களை முடித்துவிட்டு சதா உல்லாசத்தில் இருக்கும் தீவிர முயற்சியாளர் ஆகுக தற்சமயம் மாயாவின் யுத்தம் சோம்பலின் ரூபத்தில் விதவிதமான வழிகளில் ஏற்படுகிறது இந்த சோம்பலும் விசேஷ விக்காரமாக இருக்கிறது இதை முடிப்பதற்கு சதா உல்லாசமாக இருக்க வேண்டும் எப்போது சம்பாதிக்கும் உல்லாசம் இருக்குமோ அப்போது சோம்பல் முடிந்து போகிறது எனவே ஒருபோதும் உல்லாசத்தை குறைக்கக்கூடாது யோசிப்போம் செய்வோம் செய்துவிடுவோம் முடிந்துவிடும் என்பதெல்லாம் சோம்பலின் அடையாளங்கள் அப்படிப்பட்ட சோம்பலாக இருப்பவர்கள் பலவீன எண்ணங்களை முடித்துவிட்டு எதை செய்ய வேண்டுமோ எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதை இப்போதே செய்ய வேண்டும் என நினையுங்கள் அப்போது தீவிர முயற்சியாளர் என்று சொல்லுவார்கள் ஸ்லோகன் யாருடைய சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்குமோ அவரே உண்மையான சேவாதாரி ஓம்ஷன்